வணக்கம் மகளே, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வெள்ளாற்று பாலம் கிட்டத்தட்ட கட்டி 100 ஆண்டுகளுக்கு ஆக போகுது. இன்றைக்கி நம்ம அந்த பாலத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பாலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டிலேருந்து சரியாக 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க. இதோட லேண்ட்மார்க் சொல்லணும்னா பக்கத்தில் ஜேஜே ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் இருக்குது, அந்த காலேஜ் பக்கத்தில் தான் இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்தோம்னா எம்ஆர்எம் ஸ்கூல் இருக்குதுங்க, அந்த ஸ்கூல் பக்கத்தில் அங்கே இருக்குது இந்த பாலம். இன்றைக்கி நம்ம இந்த பாலத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க. இந்த பாலம் எப்போ கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் போட்டு 1921 1922 அப்போ கட்டப்பட்டிருக்கு. இந்த பாலம் எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் நீ 27 செப்டம்பர் 1922 அப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பாலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆக போதுங்க. 1922 கட்ட முடிச்சிருக்காங்க. இப்போ 2022 வரப்போகுதுங்க. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக இந்த பாலம் இருக்குதுங்க. இந்த பாலம் எதற்காண்டி கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வெள்ளாறு ரிவர்னு சொல்லி ஒரு ரிவர் வந்து கடலுக்கு போகுதுங்க. அந்த ரிவர் போக்குவரத்துக்காண்டி தாங்க இந்த பாலம் வந்து கட்டியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க முன்னாடி இதில் தாங்க பஸ் கார் லாரி ஹெவி வெஹிக்கிள் எல்லாம் போச்சு. இப்போ இந்த பாலத்துக்கு ஹெவி வெஹிக்கிளுக்கு அனுமதி இல்லைங்க. இந்த பாலம் பார்த்தீங்கன்னா பூசத்துறைங்கிற பக்கத்தில் தாங்க இருக்குது, இந்த ஏரியா பக்கத்தில். இந்த பாலம் பார்த்தோம்னா அந்த காலத்தில் இந்த போக்குவரத்துக்காண்டி முழுக்க முழுக்க இதில் தாங்க பயன்பாட்டுக்கு இருந்திருக்கு. இப்போ இது போக்குவரத்துக்கு பயன்பாட்டுக்கு இல்லைங்க. இந்த பாலம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த அரளை கற்களை வச்சே ஒன்று மேலே ஒன்றா வச்சு அந்த காலத்திலே கட்டப்பட்டிருக்குங்க. இன்றைக்கி வரையும் இந்த பாலம் வந்து நிலச்சி நிற்கிதுங்க. இன்றைக்கி கொஞ்சம் டேமேஜ் ஆகி இருக்குங்க. இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னாவே அரளை கற்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டீல் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கீழே உள்ள லேண்டிங்கில் எல்லாம் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க முடியும். இப்போ கட்டுற பாலம்னா பார்த்தீங்கன்னா மழை வந்து அதிகமாக தண்ணி வந்தால் பாலமே போயிடுதுங்க, அரிச்சிக்கிட்டு போயிடுது. அந்த காலத்தில் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த பாலம் வந்து கட்டியிருக்காங்க. இன்றைக்கி வரைக்குமே இந்த பாலம் பார்த்திங்கன்னா நினச்சி நிற்கிதுங்க. சமீப நாளுக்கு முன்னாடி இந்த பகுதியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நல்ல மழை பெஞ்சுனுங்க. இந்த பாலத்துக்கு அடியிலேருந்து நம்மளால் பேசவே முடியல, ஃபுல்லாக தண்ணி ஓடுதுங்க. தண்ணியோட சத்தத்தை கேளுங்க. இந்த தண்ணியெல்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கடல் கரைக்கு தாங்க போகுது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணல் மேல்குடிங்கிற பகுதியில் கடல் கரையில் போய் இந்த தண்ணி வந்து சேருதுங்க. இந்த வெள்ளாறுங்கிற ரிவர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறைங்கிற பகுதியிலேருந்து இந்த தண்ணி வந்து ஸ்டார்ட் ஆகி வருதுன்னு சொல்கிறேன். ஸ்டார்ட் ஆகி இது புதுக்கோட்டைக்குள்ள வரையில் இந்த புதுக்கோட்டை பக்கத்தில் உள்ள ஏரி குளங்கள் கம்மாய் எல்லாம் அந்த உபரி நீர் வந்து இந்த வழியாக தாங்க இந்த வெள்ளாத்து ரிவர் வழியாக தாங்க வெளியேறும். வெளியேறி இப்படியே கடல் கரைக்கு போய் அந்த மணல் மேல்குடிங்கிற பகுதி அந்த கடல் கரையில் போய் சேருதுங்க. இந்த பாலம் மாதிரியே இந்த ட்ரெயின் போகிறதுக்கும் பாலம் இருந்துச்சுங்க, இன்னொரு பாலம். அந்த பாலம் பார்த்தோம்னா இன்றைக்கி டேமேஜ் ஆகிருச்சுங்க. அதுக்கப்புறம் புது பாலம் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த புது பாலத்தை தாங்க பார்க்குறோம். இதில் தாங்க இப்போ ட்ரெயின் எல்லாம் போகுது இந்த பாலம் வழியாக. நம்ம இப்போ இந்த ட்ரெயின் பாலத்துக்கு கீழே தாங்க நிற்கிறோம். தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி போகுதுங்க. இப்போ நம்ம அந்த தண்ணியை தாங்க பார்த்துக்கிருக்கோம். அப்படியே அலை அலையாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வேகமாக போகுதுங்க. இந்த பழைய பாலத்துலேருந்து அந்த ட்ரெயின் பாலத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த வெள்ளாத்து பாலத்தில் பார்த்தீங்கன்னா சினிமா ஷூட்டிங்ஸ் எல்லாம் சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. பசங்க படம் வம்சம் படம் எல்லாம் இந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் இந்த பாலத்தில் தாங்க எடுத்துருக்காங்க. இந்த வெள்ளாட்டு பாலம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் ஒன்று இருந்திருக்குங்க. இன்றைக்கி அந்த கோயில் பார்த்தோம்னா ரொம்ப இடிஞ்சு அந்த நிலைமையில் தாங்க இருக்குது. இன்றைக்கி நம்ம அந்த கோயிலை தாங்க பார்க்க போகிறோம். பக்கத்தில் தாங்க இருக்குது, வாங்க பார்ப்போம். இந்த பகுதியில் ஸ்டார்டிங்கில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு தொல்லியல் துறையோட போர்டு ஒன்று பார்க்க முடியுதுங்க.
இப்போ நம்ம பார்க்குற அந்த கோயில் வந்து எப்போ கட்டப்பட்டதுன்னு சொல்லி சரியான டீட்டெயில் எதுவும் நமக்கு தெரியலைங்க. நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்ததுலையும் இந்த டீட்டெயில் வந்து தெரியலை. ஆனால் அது பார்த்தோம்னா ஒரு 100 வருஷத்துக்கு மேலே உள்ள பழமையான கோயிலுங்க. அதனால தான் இது தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் கீழே இந்த போர்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த கோயிலோட தூண் அமைப்பு, இந்த தூண் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக, அந்த தூணில் இருக்க சிற்பங்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக நுணுக்கமாக கலையத்தோடு பண்ணப்பட்டிருக்காங்க. ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இந்த கோயில் பார்த்திங்கன்னா முற்றிலும் கைவிடப்பட்ட நிலையில் தாங்க இருக்குது. அந்த மேல் கூரைகள்லாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சனால் ஃபுல்லாக சொட்டு சொட்டாக தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகுதுங்க. அந்த கோயிலோட கருவறை விமானங்கள் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இங்கே வந்து முன்னாடி வழிபாட்டுக்கு இருந்திருக்குங்க உள்ள சிலைகள் எல்லாம், இப்போ எதுவுமே இங்கே வந்து இல்லைங்க. இப்போ ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்குது. இது பக்கத்துலேயே பார்த்தோம்னா நிறையா தூண்கள், சின்ன சின்ன தூண்கள் எல்லாம் ரெண்டு பக்கமுமே இருக்குதுங்க. பக்கத்தில் பார்த்தோம்னா முற்றிலும் இடிஞ்சு போச்சுங்க. இது இப்போ மண்டபமாக தாங்க இருக்குது. இதில் இந்த மண்டபத்தை ஒவ்வொரு தூணோட அமைப்புகள், இந்த மேலே உள்ள மேல் கூரை எல்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கற்களாலே பண்ணப்பட்டிருக்குங்க. அதை தாங்க நம்ம இப்போ பார்க்குறோம். இதில் ஒவ்வொரு தூண்லேயுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிசைன், ஒவ்வொரு டிசைனோட இது பக்கத்தில் உள்ள பில்டிங்கையும் பாருங்கள். பக்கத்தில் ஃபுல்லாக இந்த தூண் அமைப்பு மட்டும்தாங்க இருக்குது, மேல் கூரை எதுவுமே இல்லைங்க. இன்றைக்கு முற்றிலும் இடிஞ்சு போச்சுங்க. அந்த பூ டிசைன் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ அழகாக, அவ்வளோ நுணுக்கமாக கலைஞத்தோடு பண்ணப்பட்டிருக்கு. இன்றைக்கி இது முற்றிலும் கைவிடப்பட்ட நிலையில் இங்கே இருக்குங்க. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் இதே மாதிரி நிறைய கோயில்கள் எல்லாம் இருக்குதுங்க. வரலாறுகள் புதஞ்சு இருக்குங்க இந்த ஊரில். யாருக்காச்சும் இந்த கோயிலை பற்றி ஹிஸ்ட்ரி எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க கைஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பை பை.